தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சிலரின் பான் கார்டு முடங்கியதற்கு வருமான வரித்துறை விளக்கம் அளித்துள்ளது. பான் எனப்படும் வருமான வரி நிரந்தர கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதை மத்திய அரசு சமீபத்தில் கட்டாயமாக்கியது. இரண்டையும் இணைக்காதவர்களின் பான் கார்டு முடக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த விதிமுறையிலிருந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் சமீப காலமாக சில வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பான் கார்டு செயல்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து வருமான வரித்துறை அளித்துள்ள விளக்கத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் குறைந்தது ஒரு முறையாவது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாதவர்களின் பான் கார்டு செயல் இழந்திருக்க கூடும், மேலும் தங்கள் வசிப்பிடம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறையான ஆவணங்களுடன் விவரம் தாக்கல் செய்யாதவர்களின் பான் கார்டு செயல் இழந்திருக்கலாம். இதை பான் கார்டு முடக்கமாக கருத வேண்டாம். விரைவில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று தெரிவித்துள்ளது.